உலகம் தழைக்க ஓர் நெறி அதுவே சன்மார்க்கம் எனும் தயாநெறி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. தயாநெறி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல் கூடும் எண்ணானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்தே. எல்லாம் செயல் கூடும் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. அன்பார்ந்த தயாநெறி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் வள்ளற்பெருமான் இயற்றிய திருவெற்பா பாடலில் ஒரு பகுதியாகிய அருள் விளக்க மாலை என்ற பாடலிலிருந்து அதற்கான பாடலை படித்து அதற்கான பொருள் விளக்கம் கண்டுகொண்டு சத்திவிசாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த பாடலிலே உள்ள கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்கின்றோம். பகிர்ந்து நாம் அகத்தும் புறத்தும் இன்பம் உறுவதற்கும், அகத்தும் புறத்தும் இன்புறுவதற்கும், ஆன்ம லாபம் அடைவதற்கும் இந்த பாக்களை நாம் பாராயணம் செய்ய வேண்டும். பொருளை உணர்ந்து பாராயணம் செய்ய வேண்டும். அந்த அனுபவத்தை நாமும் பெற வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு முயற்சி செய்ய வேண்டும் என்பதாக கூறிக்கொண்டு இப்பொழுது 6வது பாடலை நாம் படிக்கின்றோம். பிறகு அதன் விளக்கத்தை காண்போம். கங்குளிலே வருத்திய என் வருத்தமெல்லாம் தவிர்த்தே, காலையிலே என் உளத்தே கிடைத்த பெரும் களிப்பே. செங்குவளை மாலையோடு மல்லிகைப்பூ மாலை சேர்த்து அணிந்து என் தனை மணந்த தெய்வ மணவாளா. செங்குவளை மாலையோடு மல்லிகைப்பூ மாலை சேர்த்து அணிந்து என் தனை மணந்த தெய்வ மணவாளா. எங்கும் ஒளிமயமாகி நின்ற நிலை காட்டி என் அகத்தும் புறத்தும் நிறைந்து இலங்கிய மெய்ப்பொருளே. துங்கமுற திருப்பொதுவில் திருநடம் செய் அரசே, சொன்மாலை சூட்டுகின்றேன் தோளில் அணிந்து அருளே அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. எல்லா வள்ளல் பெருமானுடைய அற்புத அனுபவங்கள், அந்த அற்புத அனுபவத்தால் விளைந்தவற்றையெல்லாம், அந்த அனுபவத்தையெல்லாம் மாலையாக்கி, பூ மாலையாக்கி, அந்த அற்புத அனுபவத்தையெல்லாம் பாமாலையாக்கி இறைவனுடைய அடி நடு முடி என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய வடிவத்திற்கு சாற்றுகின்றார். கங்குளிலே வருத்திய என் வருத்தமெல்லாம் தவிர்த்தே. கங்குளி அப்படின்னா, கங்குள் அப்படின்னாக்கா இரவு. இரவு என்றால் இருள், இருள் என்றால் அறியாமை. அறியாமை என்னும் இருளில் நான் பட்ட துன்பத்தையெல்லாம், வருத்தமெல்லாம் தவிர்த்தே. காலையிலே என் உள்ளத்தே கிடைத்த பெருங்களிப்பே. நாம் இரவு படுக்கும்போது அன்று முழுவதும் நடந்த சில நிகழ்வுகளை, சில விஷயங்களை சிந்தித்து விட்டோ அல்லது அதை பற்றி பேசிவிட்டோ, அது இருக்கிற இன்பத் துன்பங்களை மனதளவில் ஆராய்ந்து விட்டு சோர்வாக படுப்பதும் உண்டு, மகிழ்ச்சியோடு படுப்பதும் உண்டு. ஆனால் இரவு நேரத்தில் சோர்வும் தளர்வும் இன்பத்தை விட துன்பமான நடந்த அனுபவங்களை சிந்தித்து கொண்டு தான் படுப்போம். காலையில் எழுந்து கொள்ளும் போது புத்துணர்ச்சியோடு எழுந்து கொள்வோம். மீண்டும் எழுந்த பிறகு மீண்டும் அதே நிலைக்கு நாம்
தள்ளப்படுவோம். அது அன்றாட உலகியல் முறையாக இருக்கின்றது. அந்த வகையில் வள்ளல் பெருமானாருக்கு அவருடைய வருத்தம் என்ன, அந்த வருத்தம் எப்படி நீங்கியது என்பதாக இங்கே குறிப்பிடப்படுகின்றது. அறியாமை என்னும் இருளில் இருந்த காலத்தே வருத்திய என் வருத்தமெல்லாம் காலையிலே என் உள்ளத்தை கிடைத்த பெரும் கழிப்பு என் உள்ளத்தே அருள் ஒளி எப்படி சூரிய ஒளி காலையில் உதிக்குதோ, காலையில் சூரிய ஒளி உதித்தவுடனே இந்த உலகத்தில் இருக்க ஜீவராசிகள்லாம் புத்துணர்ச்சி பெற்று தங்களுடைய கடமைகளை செய்ய தொடங்குகின்றன. சூரியன் உதித்தவுடன் பறவைகள் கூவுகின்றன, கரைகின்றன, சலசல என்ற மரங்கள் ஆனந்த கூத்து ஆடுகின்றன, இலைகளிலே மரங்களிலே உள்ள இலைகள் காற்றினால் அசைகின்றன, எங்கும் ஒளி பரவி அற்புத தோற்றத்தோடு இந்த உலகம் மலர்ந்து நிற்கின்றது தாமரை மலர்வது போல. இந்த அற்புத காட்சியெல்லாம் நாம் காணலாம். அதுபோல அந்த சூரிய ஒளியை கண்ட இந்த உலகம் எப்படி மலர்ந்ததோ, அதுபோல இறைவனுடைய அருள் ஒளி என் உள்ளத்தே அவருடைய உள்ளத்தில் பரவியவுடன் பெருங்களிப்பு அடைந்தாராம். அறியாமை என்ற இருளிலிருந்த எனக்கு இறைவனுடைய அருள் ஒளி பாய்ந்தவுடன் களிப்படைந்தாராம். வள்ளல் பெருமான் பக்குவ ஆன்மா, அந்த ஆன்மாவுக்கு எப்படி அறியாமை என்பது சூழும்? அறியாமை என்பது ஆணவத்தின் ஒரு பகுதி. ஆணவம் என்பது அருளே ஆணவமாயிற்று ஜீவாத்மாவுக்கு. இறைவனுடைய அருளே நான் என்ற ஆணவமாகி திரிந்து அந்த ஆணவத்தை கொண்டு நாம் மேலேற வேண்டும். அந்த ஆணவமே அருளாக மலர வேண்டும். இதுதான் ஒரு சிஸ்டம். அந்த வகையில் வள்ளல் பெருமானுடைய அந்த அறியாமை என்று சொல்லக்கூடிய இயற்கையாக அந்த ஆணவம் என்ற அந்த இருளிலை அருள் ஒளியால் வேதிக்கப்பட்டவுடன், அதாவது இப்போ இருள்னு ஒன்று தனியாக இல்லை, ஒளி இல்லாத நேரத்தில் இருள், எங்கும் ஒளிமயமே இறைவனுடைய நிலை, எங்கும் ஒளிமயமே, அந்த ஒளிநிலை அந்த ஒளிநிலை இல்லாத நிலையில் அந்த இடம் இருளாக போயது. அந்த ஒளிநிலை மீண்டும் வந்தவுடன் அந்த இருள் அகன்று போகுது. அதுபோல அந்த ஆணவம் ஆகியது அருள் ஒளி கலப்பினால் நீங்கியவுடன் அற்புத பேர் உண்மைகளை அறிந்து அகத்தும் புறத்தும் களிப்படைகின்றது. அந்த வகையில் காலையிலே என் உள்ளத்தே கிடைத்த பெரும் களிப்பே. அப்போ அறியாமை என்பது என்ன, ஆணவம் என்பது என்ன, ஏற்கனவே பல பாடல்ல நாம் பார்த்திருக்கிறோம். அந்த ஆணவம் என்பது சுத்த ஆணவம் அசுத்த ஆணவம் என்று உண்டு. அதுதான் நம்முடைய இறைவனை நாடி செல்வதற்கும் நம்முடைய செயல்பாடுகளை கிரியா சக்தியை ஊக்குவிப்பதற்கும் அந்த ஆணவமானது மறைமுகமாக செயல்படுகின்றது. இது சாதாரண நிலையில் இருக்கின்ற மனிதர்களுக்கு அது விளங்குவதில்லை, ஞானிகள் அதை உணர்ந்தவர்கள். ஆகவே தான் அந்த ஆணவத்தை வேறறுக்கும் விதமாக அவர்கள் பல முயற்சிகளை செய்கின்றனர். அந்த வகையில் அறியாமை என்கின்ற இருள் வருத்திய அந்த வருத்தத்தை எல்லாம் இறைவனுடைய அருள் ஒளி தன்னுள்ளே சுடர்விட்டு பரவி அந்த வருத்தத்தையெல்லாம் அந்த நீக்கி
பேரின்ப கழிப்பை கொடுத்ததாக இங்கே குறிப்பிடுகின்றார். அப்போது நாமும் அந்த அருள் ஒளியை பெற்றுக்கொண்டால் நம்முடைய நிலையும் இறைநிலையாகி இன்பத்தில் கழித்து வாழலாம். அந்த கழிப்பு எப்பேற்பட்டது என்றால் அகத்தும் புறத்தும் நிறைந்திருக்கும், அகத்தும் புறத்தும் நிறைந்திருக்கும் துன்பம் என்ற நிலையிலிருந்து நாம் விடுவிட்டு விடுவோம். ஆகவே அந்த அருள் ஒளியை எப்படி அடைவதுதான், எப்படி அடைதல் என்பது தான் சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுகின்ற சொல்லித்தருகின்ற பாடம், காட்டுகின்ற சன்மார்க்க சத்திய திரு நிலைகள். அடுத்த வரியிலே செங்குவளை மாலையோடு மல்லிகைப்பூ மாலை சேர்த்து அணிந்து என்தனை மணந்த தெய்வ மணவாளா. செங்குவள மாலை மாலையோடு மல்லிகைப்பூ மாலை, அதாவது இந்த மல்லிகைப்பூ மாலை என்பது உடலையும் செங்குவள மாலை என்பது உயிரையும் குறிப்பதாக அமைந்துள்ளது. அப்படி தன்னுடைய உயிரிலும் உடலிலும் இறைவனுடைய அருள் ஆனது பூர்ணத்துவமாய் காரியப்பட்டு அந்த மல்லிப்பூ என்னும்போது இந்த உடலாகிய மல்லிப்பூ என் கணவர் திருமேனி முழுவதும் கற்பூர மனம் வீசுதடியின் பாடுவார் ஒரு பாடல்ல, என் கணவர் திருமேனியில் இருந்த கற்பூர வாசமே என்னிடத்திலும் வீசுகின்றது, ஏனென்றால் அவரோடு நான் கலந்ததினால் உண்டான கலப்பு, என் கணவராகிய ஆண்டவர் என்னை கலந்ததினால் அவரிடத்தில் இருந்த அந்த கற்பூர மனம் என்னிடத்திலும் வீசுகின்றது, கற்பூரம் மணக்குதடி என் மேனி முழுவதும், அது கணவர் திருமேனியில் வீசிய மனம் என்றார் பாடல்ல. அதுபோல அந்த உடலும் உயிரும் ஒன்றிணைகிறது. அந்த நிலையில் தன் திருவருளால் திருவருள் வல்லபத்தை பெருமானுடைய அகத்தும் புறத்தும், இந்த அகத்தும் புறத்தும் என்ற அந்த நிறைந்த நிலைதான் இந்த செங்குவள மலையோடு மல்லிகைப்பூ மாலை சேர்த்து அணிந்த என்னை மணந்த தெய்வ மணவாளா, தெய்வ மணவாளான்றாங்க. அந்த ஒரு பாக்கியம் எல்லாம் அவருக்கு மட்டும்தான் சாத்தியமா அப்படின்னாக்கா எல்லோருக்கும் சாத்தியமே. நாமும் அந்த நிலையை அடையும் காலம் உண்டு, ஆனால் அதற்கான முயற்சியும் அதற்கான விருப்பமும் அதிதீவிர நிலையில் இருந்தால் அது சாத்தியம். எத்தகைய எண்ணின எண்மனம் இங்கனுக்கு அத்தகைய அருளிய அருட்பெரும் ஜோதி, எப்படி எண்ணியது எங்கருத்து இங்கனுக்கு அப்படி அருளிய அருட்பெரும் ஜோதி. நான் என்ன நினைச்சனோ அந்த வகையில் இறைவன் இருக்கிறாரு, நான் என்ன விரும்புகிறனோ அந்த நிலையை இறைவன் எனக்கு கொடுக்கிறாரு. இது சத்தியமான இயற்கையினுடைய நியதி. அந்த ஆன்மா நினைச்சாதான் கிடைக்கும், இந்த ஆன்மா நினைச்சாதான் கிடைக்கும், இது நினைக்கு இந்த ஆன்மா கிடைக்காது என்ற பேதமே கிடையாது இறைவனிடத்தில். எத்தனையும் பேதம் முறாது எவ்வுயிரையும் தம்முயிர் போல் எண்ணி, மனிதர்களுக்கு யாருக்கு பேதம் என்ற நிலை இல்லையோ அவர்களிடத்தில் இறைவன் குடிகொள்கின்றார் என்றால் அந்த குடிகொள்கின்ற இறைவனுக்கு பேதம் என்று உண்டோ? கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பருளும் கழிப்பே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே, நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடுவே, நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே, எல்லாருக்கும் பொதுவில் நட மிடுகின்ற சிவமே, யான் சொல்லும் மாலை அணிந்தருளே. ஆக இறைவன் என்பது பொதுவானவன், சுத்த சிவபதி என்பது அருட்பெரும் ஜோதி சிவபதி என்பது பொதுவானது. அந்த பொதுவான எல்லாம் வல்ல சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தமாக இருக்கின்ற அந்த பரம்பொருள் எல்லோருக்கும் பொதுவானவாகவே விளங்குகின்றது. அதை நாம் உணர்ந்து பெரியோர்கள் சொன்ன, அருளாளர்கள் சொன்ன அந்த வாழ்க்கை முறையை, ஒழுக்க நிலைகளை நாம் கடைபிடித்தால் நமக்கும் அந்த அனுபவம் வாய்க்கும் என்பதை உறுதியாக நம்பி வாழ வேண்டும். என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் சொல்லிக்கார் பெருமானார். என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம்னா எப்படி? நாம் மனம் போன போக்கில் போயிட்டு எப்படியாவது வாழலாம், எதையாவது தின்னலாம் அப்படின்னு மனம் போன போக்கில் போகிறதெல்லாம் போகிறவங்களுக்கெல்லாம் வள்ளல் பெருமானார் உறுதி கொடுப்பாரா என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் என்று? என்னால் என்பது என்னுடைய சன்மார்க்க கொள்கை,
என்னுடைய சன்மார்க்க உபதேசங்கள் ஞான கருத்துக்கள் படி வாழ்கின்றவர்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம். அப்படி அவருடைய எண்ண திருவுளத்தின்படி அவருடைய வழிகாட்டத்தின்படி நடவாமல் மனம் போன போக்கில் போகின்றவர்களுக்கு எப்படி நன்மை கிடைக்கும்? அப்படி போகின்றவர்களையும் எப்படியாவது சிறுக 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 அவர்களுக்கு நன்மை உண்டு பண்ணு நன்மை உண்டு பண்ணும் விதமாக அவர்களுக்கும் காரியப்படுவது திருவருள். இது உண்மை. அப்படி செங்குவலை மாலையோடு மல்லிகைப்பூ மாலை சேர்ந்து அணிந்து என் தனை மணந்த தெய்வ மனவாளா தெய்வ மனவாளா எங்கும் ஒளிமயமாகி நின்ற நிலை காட்டி எங்கும் ஒளிமயமாகி நின்ற நிலை காட்டி என் அகத்தும் புறத்தும் நிறைந்து இலங்கிய மெய்ப்பொருளே. எங்கும் ஒளிமயமாகி எப்பொழுது இறைவனுடைய அருள் ஒளி நம் உள்ளமாகிய ஆன்மாவிலும் உடலிலும் பாய்ந்து ஓடுகின்றதோ அப்பொழுதே அந்த அருள் ஒளியான் அருள் ஒளினா நீங்கள் சாதாரண நினைக்காதீங்க. அருள் ஒளி என்பது சிவத்தன்மை கொண்டது, சிவத்தின் தன்மை, சுத்த சிவத்தின் தன்மை அருள் ஒளி. அது உயிரிலும் உடலிலும் பரவும் போது, உயிர் என்று சொல்லும்போது உயிர் எங்கே இருக்குது? மூளையில் இருக்குது. மூளை என்பது என்ன? உணர்வு உடையது, உணர்ச்சி உடையது. அந்த மூளை என்ற உணர்ச்சி உடைய அந்த உறுப்பு எங்கே இருக்குது? சிரசில் இருக்குது. சிரசு எதனால் செய்யப்பட்டது, படைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது? அணுக்களால் படைக்கப்பட்டது. 10 விதமான வட்ட அணுக்கள் உண்டு சிரசிலே. ஒவ்வொரு வட்ட அணுக்களுக்கும் ஒவ்வொரு வட்ட அணுக்களுக்கும் ஒரு அதிபதி உண்டு. அந்த அதிபதியில் தான் கலைவாணி என்றும் மகாலட்சுமி என்றும் உமையவள் என்றும் பிரம்மதேவர் என்றும் மகாவிஷ்ணு என்றும் ருத்ரன் என்றும் மகேஸ்வரன் என்றும் சிவன் என்றும் சதாசிவன் என்றும் இப்படி பல நாமங்கள் அந்த ஒவ்வொரு வட்ட அணுக்களுடைய அதிபதிக்கு சூட்டப்பட்டது. இதைத்தான் வள்ளல் பெருமானார் சத்தி சத்தர்கள் சார்ந்து எனது ஏவல் செய் சித்தியை அளித்த தெய்வ நற்றாயே. தன்னிகரில்லா தலைவனை காட்டிய என்னை மேலேற்றி இனிய நற்றாயே. சத்தி சத்தர்கள் இவர்கள்தான் பெண் அணுக்களாகிய அதிபதிகள் சத்தர்கள் சத்திகள், ஆண் அணுக்களாகிய அதிபதிகள் சத்தர்கள். சத்தி சத்தர்கள் சார்ந்து எனது ஏவல் செய் எனது ஆன்மாவாகி எனக்கு இந்த அணுக்களும் துணை அணுக்களும் சத்தி சத்தர்கள் பணி செய்கின்றன. உண்மை அதுதான். அப்படி பணி செய்து அந்த ஆன்மாவுக்கு பயனளிக்கின்றன. இப்போ மந்திரவாதி தந்திரவாதி சொல்கிறாங்களே சாத்தானை ஏவி விடுவாங்க, சாத்தானை ஏவி விட்டு இது இது பண்ணிட்டு வாங்கினாக்கா அது பண்ணிட்டு வரோம், நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும். அந்த ஏவல் பண்ணுது இல்லையா, யாருக்கு? மந்திரவாதிக்கு ஏவலாக இருக்குது அது. அப்போ மந்திரவாதிக்கு அவன் என்ன சொல்கிறானோ சேமித்து வர்றதுனால அந்த மந்திரவாதிக்கு அது நல்லதோ கெட்டதோ இருந்தாலும் அவனை பொறுத்தவரை நல்லது. அதுபோல இந்த சத்தி சத்தர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அணுவட்டங்கள் அணு தொகுப்புகள் அதனுடைய அதிபதிகள் எல்லாம் உள்ளே இருக்கின்ற அணுவாகி ஆன்மாவாகி தனக்கு ஏவல் செய்து சத்தி சத்தர்கள் சார்ந்து எனது ஏவல் செய் சித்தி அளித்த தெய்வ நற்றாயே. நற்றாயே என்பது அருள். அருளே இங்கே முன்னின்று நம்ம ஆன்மாவாகி நமக்கு துணை அணுக்களையும் அணுக்களையும் படைத்து நம்மை தாங்க செய்தும் நமக்கு உபகாரமாக செய்தும் நீக்க வேண்டியவைகள் நீக்கியும் சேர்க்க வேண்டிய சேர்க்கும் செய்கின்ற ஒரு ஆற்றல் அணுக்களுக்கும் துணை அணுக்களுக்கும் உண்டு. அந்த துணை அணுக்களின் உயிர் கருவாக இருப்பது உயிர் கரு. அந்த உயிர் கருவில் தான் எல்லா வல்ல பேரின்ப சித்தி பெருவாழ்வும் எல்லா வல்ல சித்தி வல்லபங்களையும் இறைவன் அடக்கி வைத்திருக்கின்றான். அதுதான் இறைவன். இந்த அற்புத அருளாற்றல் இப்படி அகமாகிய ஆன்மாவிடத்திலும் அணுக்களிடத்திலும் சிரசில் இருந்து பரவி உடல் முழுவதும் எல்லா அணுக்களுக்கும் அது சப்ளை ஆகும்போது ஒளிரும்போது அந்த இறைவனுடைய தன்மை என்னவோ அந்த தன்மையை அந்த ஆன்மாவும் ஆன்மாவினுடைய ஏவலாக இருக்கிற அத்தனை அணுக்களும் அனுபவித்து ஆனந்த பரவசம் அடையும். அந்த நிலையில் இந்த உடலில் உள்ள அணுக்களும் சிரசில் உள்ள அணுக்களும் அனுபவிக்கின்ற அனுபவமே தன்னுடைய அனுபவமாகி
தானே சிவமாக விளங்குகின்ற அந்த உணர்வை பெறுவார்கள். அப்போ பெறும்போது எங்கும் ஒளிமயமாகி பார்க்கின்ற சூரியன் அருட்புறம் ஜோதி சிவமே என்று உணர்வார்கள். பார்க்கின்ற சந்திரனும் சிவமே, பார்க்கின்ற நட்சத்திர கூட்டங்களும் சிவமே, அண்ட கோடி சராசரமெல்லாம் சிவமே என்பதை உணர்ந்து கொள்வார்கள் ஞானியர்கள். அதேபோல் தன் அகத்தே இருக்கின்ற தன் உடலா இந்த உடலும் சிவமே, உயிரும் அருளே, அருளே உயிராகவும் அருளே உடலாகவும் அருளே உணர்வாகவும் விளங்குகின்றதை அறிந்து கொள்வார்கள். ஒரு தாயினுடைய வயிற்றில் கரு வளருது அப்படின்னாக்கா முதல்ல உருவாவது சிரசு, மண்டையோடு சிரசு. அது உருவாவதற்கு தேவையான ஆற்றல் சூரிய மையத்திலிருந்து வெளிப்படுகின்ற பாதரச தன்மை கொண்ட காந்த ஆற்றலே இந்த தந்தை தாயினுடைய ஆன்ம துகள்கள் இரண்டின் மூலமாக அந்த காந்த அலைகள் சென்று உள்ளே தங்கி அந்த சிரசை உருவாக்கும். அப்படி உருவாக்கும் போது வெறும் வெற்றிடம் தான் உருவாகும். அந்த சிரசு என்பது வெறும் அவுட்லைன் மட்டும் தான் வரும், உள்ளே எதுவுமே இருக்காது, வெறும் அவுட்லைன். அந்த வெற்றிடத்தில்தான் மீண்டும் மீண்டும் அந்த காந்த அலைகள் பாய்ந்து அந்த அழுத்தத்தை கொண்டு அது உருவாக்கின்ற அந்த காந்த ஆற்றலே மூளையை உற்பத்தி செய்யும். இது பெரிய ப்ராசஸ். இது இதை பற்றி முருகப்பெருமான் விளக்கமாக நாலு வேதங்களில் ஒரு வேதமாகிய மூளை என்ற நூலில் விளக்கமாக எழுதியிருக்கிறாங்க. அதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கே அறிவு வேணும், அப்பேற்பட்ட ஆழ்ந்த சப்ஜெக்டாக இருக்குது. இதை வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற ஞானாலயம் என்ற அந்த ஜோதி வழிபாட்டு ஆலயத்தில் ஒளி நோக்கிய உன்னத பயணம் என்பதை தனது லட்சியமாக கொண்டு இயங்குகின்ற அந்த ஞானாலயம் என்ற இந்த அற்புத ஜோதி ஆலயத்தின் குருவாய் விளங்கிய பரிமளராஜ் அம்மா அவர்கள் இப்பொழுது இல்லை, அவர்கள் சிவ ஐக்கியம் ஆகிவிட்டார்கள். அவர்கள் மூலமாக இறையருள் முன்னின்று விளக்கிய அந்த விளக்கங்கள்லாம் மிக அதி அற்புதமான நுட்பமான விஷயங்கள். இந்த முருகப்பெருமான் அருளிய அந்த விளக்கங்கள் எல்லாம் கலிகாலத்தில் வெளிப்படுமாம். இது எப்பொழுதோ சத்தியயுகத்தில் ஏற்றப்பட்டதாம். ஏற்றப்பட்ட அந்த நூல்கள் எல்லாம் வேதங்கள் எல்லாம் ஒவ்வொரு கலிகாலத்தின் முடிவிலும் வெளிப்படுமாம். அந்தந்த காலகட்டத்தில் உள்ள மக்களுக்கு ஏற்றபடி அதே சாராம்சம் கொண்டு எழுத்து வடிவில் மாற்றம் கொண்டு வெளிவருமாம். அப்படி இந்த நூல்கள் ஏற்கனவே ஏற்றப்பட்டது, இப்பொழுது எழுத்து வடிவில் இந்த யுகத்துக்கு கலியுகத்துக்கு படைக்கப்படுகின்றது மக்கள் அறிந்து கொள்வதற்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே அதில் சீராக தெளிவாக இருக்குது எப்படி இந்த உடல் வந்தது, உயிர் எப்படி நிலை பெறுது எல்லாமே. அப்படி அந்த சிரசுனுள் வெற்றிடம் உண்டாகி அந்த வெற்றிடத்தில் காந்த ஆற்றல் பரவி அதுவே மூளையை உற்பத்தி செய்து பிறகு அந்த மூளையில் உள்ள அந்த ஆற்றலின் மூலமாக நம்முடைய விழிகள் உற்பத்தி செய்து பிறகு சுழுமுனை உற்பத்தி செய்யப்பட்டு பிறகு இப்படி ஒவ்வொரு பகுதியாக அங்கு உற்பத்தி செய்யப்படுதுலாம் விளக்கமாக சொல்லப்படுகின்றது. இதற்கு எல்லாம் மூல காரணமாக இருப்பது பாதரச துகள் என்ற அந்த அன்பு என்ற பாதரச துகள்னு சொல்கிறாங்க. அன்பே சிவம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த சூரிய மையத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த வெற்றிடத்திலிருந்து உருவாகின்ற ஆற்றல் பாதரச ஆற்றல், அதுவே காந்த ஆற்றலாக உருமாறி ஒவ்வொரு உயிரினத்துடைய சிரசிலும் பரவும். அதிலும் மனிதனுடைய தேகத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மாவுக்கு விரைந்து அது அந்த ஒளி கதிர்கள் பாய்ந்து நன்மையை செய்கின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை பற்றியெல்லாம் வருங்காலத்தில் இவ்வுலகம் அறிந்து கொள்ளும். ஆக இந்த நிலை, இந்த நிலைதான் உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள எல்லா நிலைகளிலும் எல்லா அணுக்களிலும் அந்த அருள் ஒளி பரவி விளங்குவது. அண்டத்தில் சூரியன் உதித்த வண்ண இங்கே பிண்டமாகிய தேகத்திலும் இந்த பூமியிலும் எப்படி ஒளி கதிர்கள் ஊடுருவி போது பாருங்க. அதுபோல இந்த சிரசு உச்சி முதல் உள்ளங்கால் வரை அருள் ஒளி பாய்கின்ற போது நாமே சிவமாகி விளங்கி நிற்போம். எங்கும் ஒளிமயமாகி நின்ற நிலை காட்டி என் அகத்தும் புறத்தும் நிறைந்து இலங்கிய மெய்ப்பொருளே. அதான் மெய்ப்பொருள். மெய் என்றால் இந்த உடம்புக்கும் மெய் என்ற ஒரு
விளக்கம் உண்டு. மெய் என்றால் இந்த உடம்புக்கும் விளக்கம், இந்த உடம்புக்கும் மெய் என்ற ஒரு பொருள் உண்டு. அந்த வகையில் இலங்கிய மெய்ப்பொருளே, இந்த தேகத்தில் இடம்பெறுகின்ற சிவமே, சிவ அருளே, சிவத்தன்மை கொண்ட சிவன் அருளே, இந்த அருட்புறம் ஜோதி அருளே, அடுத்ததாக துங்கமுற திருப்பொதுவில் திருநடம் செய் அரசே, சொன்மாலை சூட்டுகின்றேன் தோளில் அணிந்தருளே. துங்கமுற திருப்பொதுவில், திருப்பொது என்பது இறைவனுடைய இறைவன் வாசம் செய்கின்ற இடம் திருப்பொது. பொது என்றால் இடம், அந்த இடம் என்றால் உயிர், திரு என்றால் இறைவன். இறைவன் பொது நடம் செய்கின்ற திருப்பொதுவில் திருநடனம், திருப்பொதுவில். அப்போ எங்க திருநடனம் புரிகின்றார் பார்த்துக்கணும். எங்க திருநடனம் புரிகின்றார் இறைவன்? திருநடனம் புரிகின்ற இடம் திருப்பொதுவில். இறைத்தன்மை கொண்ட ஆன்மாவினுடைய அகநிலையில்தான் திருவாகிய இறைவன் அரசு செய்கின்றான். அரசே, துங்கமுறை என்றால் என்ன? சுத்தம், சுத்தமுற்று. துங்கம் என்றால் சுத்தம். தண்ணீர் விளக்கெறிந்த தன்மை போல் மாந்தர்கள் தம் உன்னீர் சிவமிளங்க ஓங்குவிக்கும் கண்மணியாம் நங்கள் ராமலிங்க நல்ல அருட்பாமானாத்தொடு. பெருமானுடைய திருட்பாவுடைய பெருமையை பறைசாற்றுகின்ற ஒரு பாசுரம். ஒவ்வொரு நூல்களுக்கும் பாடல் ஏற்றுகின்ற அந்த நூல்களுக்கும் ஒரு அணிந்துரை கொடுப்பாங்க இல்லையா? அந்த நூல் எப்படியாப்பட்டது, அந்த பாக்கள் எப்படியாப்பட்டதுன்னு கொடுப்பாங்கல்ல, அந்த வகையில் வள்ளல் பெருமான திருவுட்பாவுடைய பெருமையை பறைசாற்றுவது என்னென்றால், தண்ணீர் விளக்கெரித்த தன்மை போல். வள்ளல் பெருமானார் கருங்குழியில் தண்ணீரில் விளக்கெரித்தாராம். வரலாறுல எல்லாம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அந்த தண்ணீரில் விளக்கெரியுமா? எரிஞ்சது. எப்படி எரிஞ்சது? எண்ணெய் ஊற்றி எரித்ததை விட பிரகாசமாக எரிந்தது தண்ணீரில் விளக்கு. அதுபோல மானுடர்கள் அவருடைய இரத்தத்தில், திருவுட்பாவை ஓதுகின்ற ஆன்மாவுக்குடைய இரத்தத்தில் உள்ள அணுக்கள் எல்லாம் சிவ அம்சத்தை பெறும். தண்ணீர் விளக்கெரித்த தன்மை போல் மாந்தர்கள் தம் உன்னீர் சிவம் விளங்க, உன்னீர் நம்முடைய இரத்தத்தில் சிவம் விளங்க, சிவம் என்ற அருள் விளங்க, சிவமிலங்க ஓங்குவிக்கும் கண்மணியாம் நங்கள் எங்களுடைய ராமலிங்க நல்ல அருட்பாமுறையை, நல்ல அருட்பாமுறையை துங்கமுறை சுத்தமா சுத்த நிலையிலிருந்து ஓதுங்கன்றாங்க. திரிகரண சுத்தியோடு, திரிகரண சுத்தியோடு ஓதுங்க, ஓதினால் சிவமயம் ஆவீர்கள். இது சத்திய வார்த்தை. இது இறைவனே அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஒரு அணிந்துரை பாடலுக்கு விளக்க உரை. ஆகவே ஏன் இந்த பாடலுக்கு அவ்வளவு பெருமை திருட்பாக்கு அப்படின்னாக்கா, அதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு முதல் ரெண்டு அடி இருக்கு. நாம் அகவல் விளக்கம், அகவல் படிக்கிறோங்க இல்லைங்களா, அந்த அகவல் படிக்கும்போது பாருங்க, அருட்புறம் ஜோதி, அருட்புறம் ஜோதி, அருட்புறம் ஜோதி, அருட்புறம் ஜோதி, நாலு அற்புறம் ஜோதிக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரெண்டு வரியில் செயல் இருக்கும். அருட்சபை நடம்புரி அருட்பெரும் ஜோதி, தெருட்பெரும் சீர் சொல்ல திகழ்வ சித்தியே. அருட்பொது அருட்சபை நடம்புரி, அருட்சபை நடம்புரி அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எங்க நடனம் புரிகின்றார்? அருட்சபையில. அருட்சபை, அருட்சபை என்பது அருள் விளங்குகின்ற தயவே வடிவான, கருணையே வடிவான, அன்பே உருவான ஆன்மா, அதுதான் அருட்சபை. அந்த சபையில தான் நடம் புரிகின்றார் இறைவன். அருட்சபை நடம்புரி, நடம்புரி அருட்பெரும் ஜோதி. அப்பேற்பட்ட இறைவனை, சுத்த சிவநிலையில் உள்ள அந்த இறைவனை, அருட்சபை நடம்புரி அருட்பெரும் ஜோதி, திருட்பெரும் அவருடைய திருட்பெரும்னாக்கா தெளிந்த இறைவனுடைய உண்மை, அவருடைய உண்மையை உணர்ந்து தெளிந்த அந்த பெருமையை சாற்றுகின்றவர்கள், பேசுகின்றவர்கள், பறைசாற்றுகிறவர்கள்,
பறைசாற்றுகின்றவர்களுக்கும் அதை கேட்கின்றவர்களுக்கும் எல்லா சித்தி வல்லபங்களும் வாய்க்கும். அப்ப திருவுட்பா எப்பேற்பட்டது இறைவனுடைய பெருமையே பறைசாற்றுவது. அதை படிக்கின்றவர்களுக்கு கேட்கின்றவர்களுக்கு எல்லா சித்திகளும் கைகூடும். ஆக துங்கமுறை கரண சுத்தி மனம் செம்மைப்பட வேண்டும், ஜீவன் செம்மைப்பட வேண்டும், ஆன்மா செம்மைப்பட வேண்டும். இப்படி எல்லா நிலைகளும் சுத்தமடைய வேண்டும். இந்திரியம் சுத்தமடைய வேண்டும். இந்த சுத்தமடைவதற்கு தான் நான்கு ஒழுக்கங்களை பெருமானார் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த வகையில் துங்கமுறை திருப்பொதுவில் திருநடனம் செய் அரசே, சொன்மாலை சூட்டுகின்றேன் தோளில் அணிந்தருளேன் அப்படி என்றதாக இந்த பாடலில் அவங்க சொல்லி நிறைவு செய்தாங்க. இதில் வந்து மாலை என்பது நம்ம கொஞ்சம் விளக்கம் ஒரு ஐந்து நிமிடம் அந்த மாலை மாலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாலையினுடைய சிறப்பு என்ன? மாலை என்பது ஏன் ஆண்டவருக்கு சூட்டுகின்றோம், மாலையினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தனித்தனியாகிய பூக்களை கொண்டு ஒன்றாக திரட்டுவது மாலை. அந்த பூக்கள் எப்படி இருக்கும், மலர்ந்து இதழ் விரிந்து இதழ் விரிந்து இருக்கின்றது. அதே சமயத்தில் இதழ் மட்டும் விரிந்து இருக்கவில்லை, அந்த இதழ் விரிந்த இதழ் விரிந்த மலரினிலே தேனும் இருக்கின்றது. இதழ் விரிந்த மலரனில் மனமும் வீசும் தேனும் இருக்கும். அப்பொழுது ஒவ்வொரு மால் மால் என்றால் ஜீவன், மால் என்றால் ஆத்மா ஜீவாத்மா. மால் கொள் அவதாரங்கள் பத்தினும் வழிமைப்பட்டு வாய்மைப்பட்டு நிற்கும்படும். மால் கொள் அவதாரங்கள் பத்தினும் வழிபட்டு நிற்கும் பதம், மால்கொள் அவதாரங்கள் பத்தினும் வழிபட்டு வாய்மை பெற நிற்கும் பதம். திருவடி புகழ்ச்சியில் பெருமனார் சொல்லியிருப்பாங்க, மால் மால் என்றால் ஜீவாத்மா, மால்கொள் அவதாரங்கள், அந்த ஜீவனாகிய மால் அவதாரம் எடுக்குதான். எத்தனை அவதாரம் நாம் திருமால் சொல்கிறோம் இல்லையா, கதையில் வரலாறுல வரலாறு இல்லை புராணங்கள். மால்குள் அவதாரங்களின் அவதாரம் என்பது பத்தினும் ஜீவனாய் ஒரு ஜீவாத்மா இந்த தேகத்தில் வாழும்போது பத்து விதமான வாயுக்கள் இங்கே காரியப்பட்டு கொண்டிருக்கின்றன. வாய்மை மால்குள் அவதாரங்கள் பத்தினும் வழிபட்டு அந்த பத்து விதமான வாயுக்களையும் அருளே நிறைந்திருப்பதை அனுபவித்து வாய்மை பெற நிற்கின்ற பதம். இந்த மாலானது ஜீவாத்மாவானது பத்து விதமான அவதாரங்களாகிய அந்த பத்து வாய்க்களையும் தச வாய்க்களையும் தன்னகத்தை கொண்டு அதன் மூலமாக திருவருளினுடைய உண்மையை அறிந்து கொள்கின்றது. அந்த பத்து வாய்க்களின் மூலமாக அருளின் உண்மையை அறிந்து கொள்கின்றது. அப்போ அந்த மால் என்ற அந்த ஜீவாத்மா உடைய குணம் மணக்கணும், அகம் தேன் போல இனிக்கணும். அப்போது ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஏன் இறைவனுக்கு பரமாத்மாவுக்கு மாலையை சாற்றுகின்றன என்றால், மனத்திலிருந்து எப்படி மனம் வீசுகின்றதோ, மலரிலிருந்து எப்படி தேன் சுவை உற்பத்தி ஆகி அங்கே இடம்பெற்று இருக்கின்றதோ, அதுபோல் ஒவ்வொரு ஜீவனும் தன் குணத்தால் மணந்தும் குணத்தால் நறுமணம் வீசும் குணமாகவும், ஆன்மா ஆகி அகமானது அருள் அமுதமாகிய தேனை சுரந்த நிலையிலும் அந்த உள் உணர்வோடு இறைவனுடைய திருவடிகளுக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிக்கின்ற நாம் எங்கெந்த அர்ப்பணிக்கிறோம், அவருடைய உருவத்துக்கு போடுறோம். முடி நடு அடி, முடி சிரசு, நடு தோல், அடி திருவடி, இந்த மூன்று நிலைகளுக்கும் அந்த மாலையை சாத்துறோம். அப்போ அந்த மால் பிளஸ் லை மாலை, அந்த மாலாகிய ஜீவாத்மா தன்னை பூரண திரிகரண சுத்தியுடன் அந்த
முடி நடு அடிதான் நம்ம ஜீவாத்மாவினுடைய அது இறைவனுடைய பரமாத்மாவுடைய மூன்று நிலைகள். அந்த மூன்று நிலைகளையும் நாம் எப்படி சரணாகதி அடைய வேண்டும் என்றால், நம்முடைய அடி இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம் என்ற இந்த ஒழுக்கங்களில் நாம் நிலை பெற்று இருந்து நம்மை நாம் அங்கே இறைவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும், மாலை அணிவிக்க வேண்டும், மாலாகி நம்மை அணிவிக்க வேண்டும். அப்படி அணிந்தால் நாம் பெறுவது ஆன்மலாபம், சிவ அனுபவம், அருள் அனுபவம். ஆகவேதான் மாலைக்கு இந்த ஒரு அற்புத ஒரு விளக்கம் இருப்பதனால்தான் அந்த திரிகரண சுத்தியோடு இறைவனுக்கு இறைவனுடைய உருவத்தை திருமேனியை உருவங்களாக்கி அதற்கு மாலையை அன்போடு சாத்துவதாக சாற்றினோம். சாற்றும்போது நாம் புறத்தே வைத்து மட்டும் அழகு பார்க்காமல் நம்முடைய அகத்தையும் அழகு செய்து கொண்டு அந்த மாலையை சாற்றினால் மிக்க நன்மை பயக்கும். அது ஒரு பக்தி நிலை. ஞான நிலையில் உள்ள ஞானிகள் எல்லாம் தங்களையே மாலையாக்கி தங்கள் மனத்தையும் ஆன்மாவையும் தங்களுடைய சித்தத்தையும் மனம் புத்தி சித்தி அகங்காரம் சொல்லுவோம் இல்லையா, எல்லா அந்த கரணங்களையும் இறைவனுக்கு சாற்றும்போது பூமாலையாக அல்லாமல் தங்களையே மாலையாக்கி பாமாலையாக சாற்றினார்கள். அப்படி தங்களையே திரிகர்ண சுத்தியோடு சுத்த சிவன் நிலையிலிருந்து இந்த ஜீவாத்மாவையே பரமாத்மா நிலைக்கு உயர்த்தி அங்கே சாற்றிய அந்த பாடல்கள் தான் பா மாலையாக இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை தெளிந்து கொண்டு மாலையின் உண்மை பெருமையும் நாம் அறிந்து கொண்டு புறத்தே எப்படி மாலையை அணிவிக்கும் போது நாம் ஒரு சடங்காக செய்யாமல் நமது ஜீவனை திரிகரண சுத்தியோடு சுத்தி செய்து இறைவனிடத்தில் நம்மை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதாக நாம் சிந்தித்து கொண்டு இந்தளவில் இந்த பாடலுக்கான விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்த தொடரில் இந்த அருள் விளக்க மாலைக்கான விளக்கத்தை தொடர்ந்து சிந்திப்போம், சிந்தனை செய்து பயனடைவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, குருவே துணை. உலகம் தழைக்க ஓர் நெறி அதுவே சன்மார்க்கம் எனும் தயா நெறி.